வணக்கம். மயிலும் அருகே சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து சாலையில் வீணாக ஓடிய 20 டன் சமையல் எண்ணெய். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே உள்ள ஜக்காம்பாட்டை பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சர்வீஸ் ரோட்டில் கவிழ்ந்தது. சென்னை கும்மிடிப்பூண்டி பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான சமையல் எண்ணெய் தயாரிக்கும் நிறுவனத்தில் இருந்து 20 டன் கொள்ளளவு கொண்ட டேங்கர் லாரியில் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் தூத்துக்குடியில் உள்ள எசாமைல் எண்ணெய் நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. லாரியை திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் ஓட்டி வந்த நிலையில் மயிலம் அருகே உள்ள ஜக்காம்பாட்டை பகுதியை இன்று அதிகாலை சுமார் 2.5 மணி அளவில் கடந்த பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சர்வீஸ் சாலையில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் எண்ணெய் வைக்கப்பட்டிருந்த டேங்கரில் விரிசல் ஏற்பட்டு சமையல் எண்ணெய் முழுவதுமாக சர்வீஸ் சாலையில் ஆறாக ஓடியது. இந்த விபத்தில் சிறு காயங்களுடன் ஓட்டுநர் செல்வராஜ் உயிர் தப்பிய நிலையில் சம்பவத்திற்கு மயிலம் போலீசார் விரைந்து வந்து கவிழ்ந்து கிடந்த டேங்கர் லாரியை கிரேன் மூலம் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் பயனின்றி சாலையில் வீணாக ஆறாய் ஓடியது குறிப்பிடத்தக்கது. சான்றோர் குரல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.